வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் ஏழ்மையான நடிகர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா, அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் அவர்கள் தான். நம்ம அஜித்தோட ஏழ்மையான குணங்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான சில தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வணக்கம் தலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை உடனே ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதே நீங்கள் உடனே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாகவே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க போய் விழுப்புலாம். நம்ம அஜித் அவருடைய ஏழ்மையான குணத்தை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஒரு முறையும் எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சக மனிதர்கள் போல் வரிசையில் நின்று தான் ஓட்டு போடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கைவிரலில் காட்டுங்கன்னு சொன்னால் பொதுவாக மற்ற நடிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒத்த விரலை மட்டும்தான் காட்டியிருக்கிறது, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை நீட்டி காட்டுறது வந்து அநாகரிகமான செயல்ங்கிறதால அவர் எப்பயுமே அவருடைய அஞ்சு வேலையும் திருப்பி தான் காட்டுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை விமான நிலையத்தில் வேலை பண்ணுற ஒருத்தர் மூலிமா தெரிஞ்ச விஷயம் இது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வரைக்கும் விமான நிலையங்கள் நிறைய விஐபிங்களை பார்த்துருக்கேன், கிரிக்கெட் பிளேயர்களை பார்த்துருக்கேன், நிறைய சினிமா நடிகர்களை கூட பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே விஐபி என்ட்ரன்ஸ் மூலிமா தான் அவங்க எல்லாருமே போவாங்க. ஆனால் அஜித் அவர்கள் மட்டும்தான் சக மக்களோட வரிசையில் நின்று செல்வார் அப்படின்ற மாதிரி விமான நிலையத்தில் வேலை பண்ணுற ஒருத்தரே சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் ஒரு முறை ஒருத்தரோட இறுதி சடங்கு நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போனார். அப்போது அங்கேருந்து மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அவர் கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அப்போது அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம அஜித்தவர்கள் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சுங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான இடம் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அஜித்தவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி மனசு வந்து நம்ம அஜித்தவர்களுக்கு மட்டும்தான் வரும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சீரியலில் நடிக்கிற நடிகர்கள் கூட ஐஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்ம அஜித்தவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சாதாரண கீபேட் நோக்கியோ ஃபோன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் கேட்டதுக்கு அஜித்தவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது பயன்படுத்துகிற தேவை இருக்கனால பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தேவை எதுவுமே இல்லாதால எனக்கு வந்து இந்த ஃபோனே போதும் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அஜித்தோட ஏழ்மையான குணங்களை பற்றி இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பார்த்து அதில் சில முக்கியமான விஷயங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அது மேலேயும் கிளிக் பண்ணிங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.